திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க பருவதமலை கோவிலில் வழிபறி சம்பவங்கள் தொடர் கதையாகி வர்றதா அங்கு வரும் பக்தர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடியை அடுத்து உள்ளது தென்மாதிமங்கலம் கிராமம். இங்கு 4500 அடி உயர பருவதமலை உள்ளது. திருவண்ணாமலை கிரிவலம் போன்றே இந்த பருவதமலையிலும் பௌர்ணமி தினத்தன்று அமாவாசை தினத்தன்றும் பக்தர்கள் கோவிலில் தங்கி வழிபாடு செய்வது வழக்கம். சென்னை, கடலூர், கோவை என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பருவதமலை கோவிலுக்கு வரும் நிலையில் அடிக்கடி வழிப்பறி சம்பவங்கள் நடப்பதாகவும் இது அச்சத்தை தருவதாகவும் கூறுகின்றனர் பொதுமக்கள். கடந்த 6 மாதங்களில் கத்தியை காட்டி மிரட்டியும் வியாபாரிகளை மிரட்டியும் 10க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன. ஒரு பாதுகாப்பு வந்து கொஞ்சம் அச்சமா இருக்கு. அவ்வளவு நைட் டைம் மிட் நைட்ல போறோம். ஒரு விளக்கு, ஒரு கரண்ட், லைட், எந்த ஒரு விஷயம் ஃபெசிலிட்டியும் இல்லை. நாங்க வந்து சின்ன இங்க விக்கிறாங்க 20 ரூபா 30 ரூபா டார்ச். தட்ஸ் அந்த டார்ச்சை வாங்கிட்டு தான் டார்ச் அடிச்சுட்டு அந்த கையில் கால் பாதையில் கொண்டு அப்பயுமே நைட்டு 2 பாம்பு பயில படைச்சு. தட் நாங்க எதுவுமே பண்ணல. அது பாட்டில் அது படிச்சு நாங்க மண் நாங்கள் பாதி பாட்டு மேடம் மழை பெய்யவே நாம போயிட்டே இருந்தோம் சார். பருவதமலை முழுவதும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மலைப்பாதையில் மின்சார வசதி இல்லாததால் இருளை பயன்படுத்தி சமூக விரோத கும்பல் வழிப்பறி செய்வது அதிகரித்துள்ளது. இப்படி அண்மையில் ஒரு வியாபாரியிடம் கொள்ளையடிக்க முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இருப்பினும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்தபடியேதான் இருக்கின்றன. ஐட்டா கடையில இருந்த வயல இந்த நெடுக்கிற அந்த கடையில போராத்திரியும் லேடிஸ்ல இருந்து வயசானவங்களும் இருந்து எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க. இது நடந்த இது வந்து கவர்மெண்ட் முன்ன ஒரு முன் உதாரணமா வச்சு இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நிறைய சென்னையில இருந்து வெளிமாநில பெங்களூரு ஆந்திராவில இருந்து நிறைய மாநிலத்துல இருந்து வராங்க. ஆனா பக்கத்து ஊர்ல நானே இப்பதான் வந்திருக்கேன். ஆனா இது ஒரு முன்னுதாரணமா வச்சு இந்த கோயிலை பராமரிப்புக்கும் போதிய பாதுகாப்பு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தி கொடுக்கணும். பக்தர்களின் வசதிக்காக சோதனை சாவடி அமைத்து கோவிலுக்கு வரும் அனைவரிடமும் முறையாக சோதனை செய்ய வேண்டும் என்கிறார் பழனி. காவல்துறையை நியமனம் செய்து அங்கு நம்ம பொதிக மலையில் உள்ளது போல் பக்தர்கள் செல்வதற்கு அவர்களிடம் கையொப்பம் வாங்கி யார் செல்லுகிறார்கள் என்ற பட்டியலை தயாரித்து அதுக்கப்புறம் தான் செல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். பருவதமலை வனப்பகுதிக்குள் கொள்ளையர்கள் மறைந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க புற காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கை. சமூக விரோதிகள் வந்து பக்தர்களை வந்து மிரட்டல் விடுவதும் தொடர்கதையாகியுள்ளது. ஆகவே பர்வதமலை செல்லும் பக்தர்களுக்கு போதிய பாதுகாப்பு வசதியை மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் ஏற்படுத்த வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலையின் சதீஷ்.